சாண்டியாகோ கடல்களையும் மீனையும் நேசிக்கிற திறமையாக மீன் பிடிக்க தெரிஞ்ச வயசான ஃபிஷர்மேன். தொடர்ந்து 84வது நாளாக கடலுக்கு போயிட்டு எந்த மீனுமே பிடிக்காமல் கரைக்கு வர்றாரு. பக்கத்து போட்லேருந்து வந்த சின்ன பையன் மனோலின் போட்டு கரையை ஏற்றுறதுக்கும் திங்ஸை எடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறான். மனோலின் தான் எப்போவுமே சாண்டியாகோ கூட மீன் பிடிக்க போவான். அவனோட 5 வயசுலேருந்து சாண்டியாகோ கூட தான் மீன் பிடிச்சிட்டு இருந்தான். ஆனால் இப்போது சாண்டியாகோவுக்கு லக் போயிட்டனால மனோலினோட அப்பா அம்மா அவனை வேற போட்டுக்கு மாற்றியிருந்தாங்க. பட் மனோலினுக்கு சாண்டியாகோ தான் ரொம்ப பிடிக்கும். அவரோட மீன் பிடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சாண்டியாகோவுக்கு கடலை பற்றியும் மீன் பிடிக்கிறத பற்றியும் அவ்வளோ தெரியும். அவரோட கூட போனாலே நிறையா தெரிஞ்சுக்கலான்னு மனோலின் நினச்சான். சாண்டியாகோ அவரோட லக் போனதை பற்றி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது மனோலின் இதுக்கு முன்னாடி அவங்க மீன் பிடிச்சதெல்லாம் ஞாபகப்படுத்தி அவரை மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருந்தான். ரெண்டு பேரும் இப்படியே பேசிக்கிட்டு சாண்டியாகோட வீட்டுக்கு போகிறாங்க. சாண்டியாகோக்கும் மனோலினுக்கும் பேஸ்பால்லாம் ரொம்ப பிடிக்கும். சாண்டியாகோ டெய்லி நியூஸ் பேப்பரில் பேஸ்பால் பற்றி படிச்சுட்டு மனோலின் கதை சொல்லுவார். கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு மனோலின் அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுறான். திரும்ப அவன் சாயங்காலம் வரும்போது சாண்டியாகோவுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரான். ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டே நாளைக்கு மீன் பிடிக்க போகிறத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. சாண்டியாகோ நாளைக்கு நான் ரொம்ப தூரம் போய் மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. நைட் ஆனதும் ரெண்டு பேரும் தூங்க போயிடுறாங்க. காலையில் சீக்கிரமே எழுந்திரிச்சு சாண்டியாகோ மனோலின் வீட்டுக்கு போய் அவனை எழுப்புறாரு. ரெண்டு பேரும் போய் கடலோரத்தில் இருக்க ஒரு கடையில் காஃபி சாப்பிட்றாங்க. காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போதே மனோலின் தூண்டலுக்கு தேவையான மீன்லாம் வாங்க போகிறான். திரும்ப வந்ததும் சாண்டியாகோ கடலுக்குள்ளே போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறான். அவர் ரொம்ப தூரம் போக டிசைட் பண்ணியிருந்தனால காலையில் ரொம்ப சீக்கிரமே கிளம்பிடுறாரு. சூரியன் உதிக்கிறதுக்கு ரொம்ப சீக்கிரம் முன்னாடி கிளம்புனதுனால அந்த இருட்டில் கடலோட சத்தத்தை மட்டும் கேட்டுக்கிட்டே சாண்டியாகோ போயிட்டுருக்காரு. கொஞ்ச தூரத்தில் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ளையிங் ஃபிஷ் கடல்லிருந்து வெளியே வந்து துள்ளி விளையாண்டுட்டுருக்குங்க. மீன் வெளியே வரும்போது தண்ணியாக செய்கிற சத்தத்தையும் மீன் தன்னோட வாலாற்ற சத்தத்தையும் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கிற சாண்டியாகோ கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிருது. வானத்தில் கடல்ற வாழ்கிற பறவை மேலேருந்து ஏதோ ஒரு இடத்த வட்டம் போட்டுக்கிட்டே இருக்கு. சாண்டியாகோ அந்த பறவையை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஏன்னா அந்த பறவைக்கு மீன் இருக்க இடம் நல்லா தெரியும். கொஞ்ச தூரம் போனதும் சாண்டியாகோ அவர் தூண்டில் எல்லாத்தையும் கடலுக்குள்ளே இறக்குறாரு. ஒவ்வொரு தூண்டிலையும் ஒரு ஒரு டிஸ்டன்ஸில் இறக்குறாரு. கொஞ்ச நேரத்தில் ஒரு சின்ன மீன் மாட்டுது. அதை எடுத்து அவர் போட்டில் போட்டுருக்காரு. இன்னும் கொஞ்ச தூரம் போனதும் ஒரு தூண்டில் அசையுது. சாண்டியாகோ வேகமாக எழுந்திரிச்சு போய் அந்த தூண்டிலை பிடிச்சிடுறாரு. அந்த தூண்டிலோட அசைவுலேருந்தே அது ஒரு பெரிய மீனுன்னு கண்டுபிடிச்சிடுறாரு. தூண்டிலை பிடிச்சி மீனை இழுக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த மீன் போட்டோட சேர்த்து அவரையும் இழுத்துட்டு போக ஆரம்பிக்குது. அந்த மீன் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் அந்த போட்டையும் சேர்த்து இழுத்துக்கிட்டே அது விசாமல் போய்கிட்டே இருக்கு. சாண்டியாகோவுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி இந்த மீன் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் இவ்வளோ நிதானமாக இருக்குன்னு. அந்த மீனை எப்படியாவது இப்போ பார்க்கணும்னு நினைக்கிறாரு. கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த மீன் வெளியே துள்ளுது. தன்னோட முழு உருவத்தையும் காட்டுது. அது ஒரு மார்லின் ஃபிஷ். சாண்டியாகோட போட்டோட 2 அடி நீளம் இருக்குது. சாண்டியாகோ அதை பார்த்து அப்படியே பிரமிச்சு போயிடுறாரு. அவ்வளோ அழகான ஒரு மீனாக நினச்சி பார்த்துட்டு இருக்காரு. திரும்ப அந்த மீன் மறுபடியும் கடலுக்குள்ளே போய் போட்டு இழுக்க ஆரம்பிச்சிருது. அந்த மீனும் டயர்டாகிற மாதிரி தெரியல, சாண்டியாகோவும் கயிறை விடுற மாதிரி தெரியல. சாண்டியாகோ என்ன ஆனாலும் சரி இந்த மீனை பிடிக்காமல் போகக்கூடாதுன்னு ஒரு முடிவில் இருக்காரு. தூண்டில் கயிறை கையில் மாற்றி மாற்றி பிடிச்சிக்கிறாரு. ஒரு ஒரு தடவையும் மீன் கொஞ்சம் பலமாக இழுக்கும் போதெல்லாம் அவர் கையில் அடிபட்டுருது. ஆனாலும் அவர் விடுற மாதிரி தெரியல. ஒரு ஒரு தடவையும் அவர் சோர்வடையும் போதும் அவரோட ஃபேவரட் பேஸ்பால் பிளேயரை நினச்சி அவர் மோட்டிவேட் ஆகிக்கிறார். நேரம் ஆக ஆக நைட் ஆயிடுது. 3 நாளாக இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. மீன் இழுத்துட்டு போயிட்டே இருக்கு, சாண்டியாகவும் போய்கிட்டே இருக்காரு. இதுக்கு நடுவில் சாண்டியாகோ வேற மீன்லாம் பிடிச்சி சாப்பிட்றாரு. நடுவில் சாண்டியாகோவுக்கு அந்த குட்டி பையன் ஞாபகம் வருது. அவன் இருந்திருந்தா கொஞ்சம் உதவியாக இருந்திருக்குமே நினைக்கிறாரு. 3 நாளில் சாண்டியாகோவுக்கு அந்த மீனை ரொம்ப பிடிச்சி போயிடுது. கிட்டத்தட்ட ஒரு பிரதர் மாதிரி அதுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. என்னதான் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் ஒன்று நான் பிடிச்சிதான் ஆகணும் என்னன்னா ஒரு மீனவன் சொல்லிகிட்ருக்காரு. 3 நாளைக்கு அப்புறம் அந்த மீன் போட்டை சுற்றி வட்டம் போட ஆரம்பிக்குது. சாண்டியாகோ தூண்டில் கயிறை மெல்ல மெல்ல இழுக்கிறாரு.
அந்த வட்டம் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு கட்டத்தில் மீன் ரொம்ப பக்கத்தில் வந்துடுது, கிட்டத்தட்ட போட் கிட்ட வந்துடுது. சாண்டியாகோ கையில் வச்சிருந்த ஈட்டியோட ரெடியாக இருக்காரு. மீன் ரொம்ப பக்கத்தில் வந்ததும் அது மேலே எரிஞ்சு அது பிடிச்சிடுறாரு. அப்புறமா போட்டில் இருந்த கையெல்லாம் இங்கே எடுத்து அவ்வளோ பெரிய மீனை, போட்டை விட 2 அடி நீளம் இருக்க மீனை போட்டோட சைடில் எப்படியோ கட்டிடுறாரு. கொஞ்ச நேரம் மீனை உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவருக்கு என்ன போய் கவலைன்னா, போகிற வழியில் கண்டிப்பாக திமிங்கல் எல்லாம் இந்த மீனை மூக்கம் முடிச்சுட்டு வந்துடும், அதுக்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டே போகிறாரு. அவர் நினச்ச மாதிரியே வழியில் நிறையா திமிங்கலம் வருது. போட்டில் அவர் வச்சிருந்த திங்ஸ்லாம் பயன்படுத்தி ஒரு ஒரு தடவையும் திமிங்கலம் வரும்போது அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறாரு. ஆனால் ஒவ்வொரு தடவையும் திமிங்கல் எல்லாம் அவர் பிடிச்சி வச்சுருந்த ஃபிஷ்லேருந்து ஃப்ளஷ் எல்லாத்தையும் கடிச்சு இழுத்துட்டு போயிருக்குங்க. ஒரு வழியாக அவர் கரையை கண்ணில் பார்க்கும்போது அவர் பிடிச்சி வச்சிருந்த ஃபிஷ்ல எதுவுமே இல்லை, வெறும் எலும்பு கூடு மட்டும்தான் இருந்துச்சு. சாண்டியாகோ அந்த மீனை பார்த்து உன்னையும் வாழ விடாமல் எனக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த மீன்கிட்ட சாரி கேட்குறாரு. ரொம்ப டயர்டாக இருந்த சாண்டியாகோ கரையில் போட்டை நிப்பாட்டிட்டு அவர் வீட்டுக்கு போகிறாரு. அந்த குட்டி பையன் மனுவலையும் சாண்டியாகோ வீட்டுக்கு வந்து அவர் கையில் இருந்த காயங்கள்லாம் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறான். கடலோரத்துக்கு போய் அவருக்கு சாப்பாடு வாங்கிட்டு வர போகிறான். அங்கே மற்ற மீனவர்கள்லாம் சேர்ந்து சாண்டியாகோட போட்டிலிருந்து எலும்பு கூட பார்த்து எவ்வளோ பெரிய மீனுன்னு அளந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஆச்சரியத்தில் இருந்தாங்க, எப்படி இவ்வளோ பெரிய மீனை அவர் பிடிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு. மனுவலியனை பார்த்து அவங்க சாண்டியாகோ என்ன பண்ணுறான்னு கேட்கும்போது அவர் தூங்கிட்டு இருக்காரு, யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே சாண்டியாகோட வீட்டுக்கு போகிறான். சாண்டியாகோ கிட்ட இனிமேல் மீன் பிடிக்க போனால் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா தான் போகிறோன்னு சொல்லிட்டு சொல்கிறான். சாண்டியாகோ அதுக்கு உங்கள் அப்பா அம்மா திட்டுவாங்களேன்னு சொன்னதுக்கு எனக்கு உங்கள் கூட இருந்தால் தான் நான் ஒரு உண்மையான மீனவனாக மாறுவேன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறேன். கொஞ்ச நேரத்தில் சாண்டியாகோ இருந்த டயர்டில் தூங்க போயிடுறாரு. மனுவலியின் பக்கத்தில் உட்காந்து அவர் பார்த்துட்ருக்கான். இந்த கதையை நான் முழுசாக சொன்னேன்னா எனக்கு தெரியலை, நல்லா சொன்னனாலும் தெரியலை. நான் இது வரைக்கும் கடலுக்கு நடுவில் போனதே இல்லை. 3 நாள் சாண்டியாகோ கடலுக்கு நடுவில் இருந்தப்போ அவர் பார்த்த விஷயங்கள், கடலை பற்றி இந்த புக்கில் போட்டிருந்த விஷயங்கள் எல்லாத்தையும் படிக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு.